ஜனவரி 1 பெயரளவில் ஆங்கில புத்தாண்டு என்று அழைக்கப்பட்டாலும் ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான மாதங்கள் நாம் நினைப்பதைப் போல ஆங்கில மாதங்கள் அல்ல. லத்தீன் மற்றும் கிரேக்க மொழி சொற்களின் அடிப்படையாக கொண்டு உருவானவை. லத்தீன் மொழியில் செப்டம் என்பது ஏழாம் எண்ணையும், ஆக்டா என்பது எட்டாம் எண்ணையும், நவம் என்பது ஒன்பதையும், டிசம் என்பது பத்தையும் குறிக்கும். அப்படியானால் நாம் ஏன் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களை 9, 10, 11, 12 என்று குறிக்கிறோம்? 12 மாதங்கள் கொண்ட கேலண்டரின் வரிசை எண்ணை தவிர்த்து பெயர்களின் பொருள் அளவில் கணக்கிட்டால் வரலாற்று பிழையாகவே அது தோன்றும். இதன் பின்னணி என்ன? சரியாக ஏழாம் எண்ணில் இருந்த செப்டம்பர் மாதம் 9 நகர்ந்தது எப்படி? முறையே 8, 9, 10 மாதங்களாக இருந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10, 11, 12 மாறியது எப்படி? ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான மாதங்களின் பெயர்கள் சுமக்கும் பொருள் என்ன? தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. பிடித்திருந்தால் ரெயின்போ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மெசபடோமியர்கள் மார்ச் 25 தேதியையே நியூ இயராக, அதாவது ஆண்டின் முதல் நாளாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள். பின்னர் ரொமானியர்கள் சூரியனின் நகர்வின் அடிப்படையில் மார்ச் 1 தேதியை புத்தாண்டாக அறிவித்து கொண்டாடி வந்திருக்கிறார்கள். கிமு 46 ரோம் நகரை ஆண்டு வந்த ஜூலியஸ் சீசர் ஜர்னஸ் என்ற ரோம் கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஜனவரி 1 புத்தாண்டாக அறிவித்தார். மேலும் பருவநிலைக்கு ஏற்றாற்போல மாதங்களை பிரிக்க நினைத்த ஜூலியஸ் சீசர் தன்னுடைய பெயரிலிருந்து ஒரு மாதத்தை உருவாக்கினார். அதுதான் ஜூலை மாதம். பின்னாட்களில் ரோம் நகருக்கு ஆட்சிக்கு வந்த அகஸ்ட சீசரும் தன் பங்கிற்கு ஆகஸ்ட் என்ற ஒரு மாதத்தை உருவாக்கினார். அது முதல் ஆண்டொன்றுக்கு 10 இருந்த மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆனது. அப்போதுதான் மாதங்களின் இடம்பெயர்வு நடந்திருக்கிறது. ஏனோ அந்நாட்களில் வரிசை எண்ணிற்கு தகுந்தாற் போல மீண்டும் மாதங்களின் பெயர்களை மாற்றாமல் விட்டுவிட்டார்கள். லத்தீன் மொழியில் செப்டம் என்றால் 7. 7வது மாதமாக இருந்த செப்டம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் சேர்ந்த பிறகு 9 நகர்ந்தது. அதே போல முறையே 8, 9, 10 இருந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் 10, 11, 12 எண்ணிற்கு நகர்ந்தன. இந்த இடத்தில்தான் ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான பெயர்களுக்கான பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனவரி என்பது ஜர்னஸ் என்ற ரோம் கடவுளின் பெயரிலிருந்து உருவானது. பிப்ரவரி என்பது புனிதத்தை குறிக்கும் ஃபெப்ரிலா என்ற லத்தீன் மொழியிலிருந்து உருவானது. ரோம கடவுளான மார்சியஸை குறிப்பதுதான் மார்ச் மாதம். லத்தீன் மொழியின் ஏப்ரலிஸ் என்ற வார்த்தையிலிருந்து தோன்றியதுதான் ஏப்ரல். மே மாதமோ மேயஸ் என்ற கிரேக்க பெண் கடவுளின் பெயரிலிருந்து தோன்றியிருக்கிறது. ரோம கடவுள் ஜூனோவின் பெயரிலிருந்து உருவானதுதான் ஜூன் மாதம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் நாம் முன்பு பதிவிட்டதை போல ஜூலியஸ் சீசர், அகஸ்ட சீசர் பெயர்களிலிருந்து உருவானவை. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்கள் லத்தீன் மொழியில் 7, 8, 9, 10 ஆகிய எண்களை குறிக்கும் சொற்களிலிருந்து உருவானவை. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லவா? மொத்தத்தில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்கள் லத்தீன் மொழியின் பொருளை கொண்டு ஒப்பிட்டால் முரண்பாடாக தோன்றினாலும் 12 மாதங்கள் கொண்ட கேலண்டரின் வரிசை எண்ணின் படி பொருந்தித்தான் போகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கருத்து பெட்டகத்தில் மறக்காமல் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரெயின்போ தமிழ் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.